பள்ளியில் பேச்சு போட்டி நடத்தினோம். அதில் நிறைய மாணவர்கள் பங்கேற்று அசத்தினாங்க. சில பேர் பாடினாங்க, சில பேர் பேசினாங்க, சில பேர் பாரதியார் கவிதைகள் சொன்னாங்க, சில பேர் திருக்குறள் சொன்னாங்க, பாசுரங்கள் சொன்னாங்க, ஜோக் சொன்னாங்க, நிற வேற்றுமை பற்றி கூட பேசினாங்க. அதை பார்த்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. அதை தொகுத்து இன்னைக்கு உங்களுக்கு வழங்குறோம், பார்க்கலாமா? தந்தை காந்தி நான் தேசியம் பரப்பை மயில் நான் தேசியம் விலங்கு சொல்லி நான் தேசியம் மலர் தமிழே. கல்யாண சமையல் சாதம் கைகறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கரும்பு இனிக்கும் பவர் கை கசக்கும் புளியம்பழம் புளிப்பும் உப்பு உவர்க்கும் பாக்கு துவர்க்கும் மிளகாய் காரும் பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் மிரை நானும் கலந்தனக்க நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமகத்து தும்மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய வையாதே பாப்பா. காலையரனோடு படிப்பு பின்பு கணித்து கொடுக்கும் நல்லா பார்த்துட்டு மாலை முறதும் விளையாட்டு என்று வரக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பூனையாறு பூனையாறு எங்க வந்தீங்க, பொந்து கொள்ளையல் இருக்க பார்க்க வந்தீங்க, அருப்புங்களை உள்ளுக்குள்ள எதுக்க வந்தீங்க, ஆட வச்ச பால் இருக்க பார்க்க வந்தீங்க, குஞ்சும் போல பால் எடுக்க குளிச்சிடாதீங்க, குடிக்கும் போது எண்ணெய் மட்டும் அரிச்சிடாதீங்க. வெள்ளை நிறத்தோட பூனை எங்க வீட்டு கண்டீர், வெள்ளையில் பச்சை பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறமாக கத்தி கம்சாந்த நிறமாக கத்தி பாம்பு நிறமாக கத்தி வெள்ளை பால் நிறமாக கத்தி எந்த நேரம் தரமன்றோ எந்த நேரம் செய்தென்றும் எந்த ஏற்றும் என்று சொல்லலாமோ. வண்ணங்கள் வேற்றுமை பத்தால் அது மாதிரி வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இது யாருக்கு ஒன்று என காணி. மொதித்தல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் வருதி முன் பண்ணியே போல நன்னியே நின்முன் இங்கு நசித்தரில் வேண்டும் அண்ணா. 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. காந்தி தாத்தா நலவராம் குல்ராம் ஓலம் குந்துவராம் அம்பி பேசி மகர்வராம் உல்காம் பேசாம் உத்தமராம். நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை மொத்த மொத்த ஆசை முடிந்த வைத்த ஆசை வெண்ணிலவ தொட்டு முத்து விட ஆசை எந்த எந்த பூமி சுற்றி வர ஆசை. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான், அவன் பெயர் சுந்தர்.
சுந்தர் எந்த வேலையும் செய்ய மாட்டான். அதனால எல்லாரும் அவனை சோம்பேறி சுந்தர் என்று கூப்பிட்டார்கள். ஒரு நாள் சுந்தரின் அம்மா அவனை துணி துவைத்து கொண்டு வா என்று கூறினாள். சோம்பேறி சுந்தர் அவனோட அம்மாக்கு சொன்னான், அம்மா நீங்களே பண்ணு, ஏன்னா உங்களோட கை உன் கால் பலமாக இருக்கும். இன்னொரு நாள் சுந்தரின் நண்பன் கேட்டான், சுந்தர் வீட்டு பாடங்களில் எனக்கு உதவி செய். சோம்பேறி சுந்தர் சொன்னான், நீயே செய், ஏன்னா அப்போதுதான் நீ புத்திசாலி ஆவே. இன்னொரு நாள் சோம்பேறி சுந்தரோட தாத்தா கேட்டார், சுந்தர் என் கை பிடித்து கொண்டு கோவிலுக்கு வா. சுந்தர் கூறினான், தாத்தா நீங்கள் கைத்தடி ஊன்றி கொண்டு போங்கள், உங்களுக்கு மனதில் தைரியம் வரும். சிறிது காலத்தில் சோம்பேறி சுந்தரின் அம்மா கையும் கால் பலமாகிவிட்டது. அவனுடைய நண்பன் நல்லா பழவிக்கு வந்துவிட்டான். சுந்தரின் தாத்தாக்கு நல்லா மனோதைரியம் வந்துவிட்டது. ஆனால் சோம்பேறி சுந்தர் அப்படியே இருந்தான். சோம்பல் என்பவர் தேம்பி திரிவார். கோயில் புறாவே சாய்ந்தாது, கோவில் புறா சாய்ந்தாது, கட்டி கரும்பு சாய்ந்தாது, கண்ணன் மணியை சாய்ந்தாது. ஒரு நாள் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அப்புறம் நரி வந்து நாரைய வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு. அப்புறம் ஒரு குட்டியும் தத்துல பாயா சொல்லிச்சு. அப்புறம் ஒன்று வந்து நல்லா நாக்கி சாப்பிட்டுச்சு. நாரைக்கு சாப்பிட முடியல, நான் பெரிய அழுகுந்துச்சு. ஸோ இந்த சோகமாக போயிடுச்சு. அப்புறம் இந்த தெரிஞ்சிச்சு, இதுக்கு நல்லா குளுக்கல, அப்புறம் இந்த ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுற. ஸோ அப்புறம் இந்த வந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு நிறைய. அப்புறம் இந்த ஒரு பெரிய தொட்டியில் மீன் வச்சுருந்துச்சு. அப்புறம் இந்த நல்லா பெரிய அழகு வச்சு குட்டி குட்டி சாப்பிட்டு நான் நிறைக்கு குட்டியும் நாக்கு சாப்பிட முடியல. ஸோ இந்த சோகமாக போயிடுச்சு. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி வந்து, நம்மளும் வேற யாராருக்கு ஃபேராக பண்ணலன்னா நம்மளுக்கும் ஃபேர் வராது. ஒரு நாள் காலை நான் கண் விழித்து என்னை கண்ணாடியில் பார்த்தபோது என் தோற்றம் மயிலாக தெரிந்தது. என் தலையில் ஒரு அழகான கிரீடமும் இருந்தது. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். மயில் இந்தியாவின் தேசிய பறவை, அதனால் நான் மயிலாக மாறியதற்கு மிக பெருமையும் பட்டேன். இந்த பாடம் என்னோட பாடம், நீ வந்து கடக்க கூடாது, நான் உன்னைய சாப்பிட போறேன் சொல்லி. அப்போ அந்த அண்ணா அவர் என்ன சொல்லுச்சுன்னா, என்னைய சாப்பிடாத, என்னோட அப்பா வந்து பின்னாடி வராங்க, அவரை சாப்பிட்டுக்கோ, ஏன்னா அவர் இன்னும் பெருசா இருக்காரு, இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிச்சு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, எச்சகத்துள்ளாரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இங்கே சிறுவீர் கீரை வீரனான் வேகமாக பறந்து அவனுக்கு உதவி செய்வேன். ஆல்சோ கோவிட் பேண்டமிக்ல நான் வயதான வாழ்க்கைக்கு குரோசரி பண்ணுவேன். சுறா மீனோட தோல் சாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். சுறா மீனோட வயசு எப்படி தெரியும் சொல்ல, எப்படி சொல்லணும் தெரியுமா? அதோட முதுகலம்புல ஒரு ரிங்ஸ் இருக்கும். எவ்வளவு ரிங்ஸ் கான் பண்ணணும் அதோட வயசு தெரியும். உலக பெண் கல்விக்காக குரல் கொடுத்து இள வயதில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அவளே மலாலா யோசிஸ்தாய். வையத்து வார் வீர்கள் நாமும் நம் பாவைக்கு
செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையுத்தீன்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. சூரியன் 400 கோடி ஆண்களுக்கு மேல் பழமையான என்று நம்பப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. இவை புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகும். இவை அனைத்தும் சேற்றுக்கொண்டு சூரியனை வலவருகின்றன. சூரியனுக்கு மிக அருகே உள்ள கோள் புதன் கோள் ஆகும். நான் தான் அமெரிக்காவில் வாழும் நவீன பாரதியார். என்னுடைய பாப்பா பாட்டு கேட்டு பல அம்மாக்கள் உலகம் முழுவதும் குழந்தைகளை காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு அன்பா சொல்லி தராங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கே கொரோனாவால தமிழ் பள்ளிக்கூடம் ஜூம் வழியா குழந்தைகளுக்கு விராம தமிழ் சொல்லி கொடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இதைதான் அந்த காலத்திலே நான் பாடி இருக்கேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, இச்சி கொண்டின் பொருளெல்லாம் இருந்து விட்டா போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. அதனால் நீங்க எல்லாரும் பயப்படாம கொரோனாவை வெல்லலாம். கழக கசடர கழுபவை கற்றபின் நீர்க அதற்கு தக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கே, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதில் கண்டே பறித்திருந்தார். அப்பொழுது துளசி செடி கீழே ஒரு பெண் குழந்தை இருந்தது. அரியார்வர் அந்த பெண் குழந்தையை கோதை பெயர் வைத்து வளர்த்து வந்தார். ஆழ்வார்கள் 12 பேர். அவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், குலக்ஷேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் தொண்டரிதிபதி ஆழ்வார், திருப்பானார்வார், திருமங்கை ஆழ்வார். ராமேஸ்வரத்தில் பிறந்து அனைவராலும் ஏவுகணை நாயகன் என்று அறியப்படுகிறார். நம் இந்திய நாட்டின் குடியரசு தலைவராக இருந்து மக்களின் தலைவர் என்று அன்பாக அழைக்கப்பட்டார். கனவு காணுங்கள், ஆனால் நீங்கள் காணும் கனவு தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதை லட்சிய கனவு. இவ்வரிகளுக்கு சொந்தக்காரான மாமனிதர் மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் வழி நடப்போம். ஒரு குரங்குக்கு ஒரு உபாயம் தோன்றியது. கொஞ்ச நாள் கழிச்சு சிங்கம் அதோட முடித்திருத்தலுக்கு குரங்கத்தை கிட்ட போனான். அந்த குரங்கு சிங்கத்தின் முடி கண்டபடியாக வெட்டினான். அதுக்கப்புறம் எல்லா மிருகங்கள் சிங்கத்தை கண்டால் பயப்படவே இல்லை. இது எப்படி ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? நீயே சொல்லு பார்க்கலாம். முடித்திருத்தலுக்கு அப்புறம் அந்த சிங்கம் அசிங்கமா மாறிட்டு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றாவது அன்றை மறப்பது நன்று. அப்படின்னா யாராவது நமக்கு நல்லது செய்தால் அது மறந்துடக்கூடாது, ஆனால் கெட்டது செய்தால் அது அந்த நாளே மறந்துடணும். காலத்தின் ஆள் செய்து உதவி சிறிதினும் ஞாலத்தின் மான பெய்து. அப்படின்னா ஒருத்தருக்கு தேவையான போது செய்து உதவி சின்னதாயிருந்தாலோ உலகத்தோட பெருசு. எனக்கு பிடிச்ச கதை புத்தகம் வந்து த மார்ஷன். மெயின் கேரக்டர் பேரு மார்க் வாட்னி. அவர் ஒரு சயின்டிஸ்டும் ஆஸ்ட்ரோநாட். அந்த ஸ்டோரி ஏன் பிடித்தேன், நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப ஃபனியாக இருக்கும், நிறைய புது வார்த்தைலாம் இருந்துச்சு. அதனால் எனக்கு பிடித்த கதை மார்ஷன். மைக்கேல் ஜோர்டன்
எனக்கு பிடித்த கூடைப்பந்து ஆட்டக்காரர் அவர் 6 சாம்பியன்ஷிப் மற்றும் 5 MVP வெற்றி பண்ணினார். அவருக்கு போட்டி ரொம்ப பிடித்தது. அவர் சிகாகோ புல்ஸ்க்கு விளையாடினார். 2009 அவர் நேஸ்மித் மெமோரியல் பாஸ்கெட்பால் ஹால் ஆஃப் ஃபேமுக்குள்ள சேர்ந்தார். அவர் என் மிகவும் பிடித்த கூடைப்பந்து ஆட்டக்காரர். கொரோனால எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தானா இல்லைனா எல்லாரும் வீடியோ கேம்ஸ் இல்லையா படம் இல்லையா எல்லாம் பண்றாங்க. எனக்கு கொரோனா எனக்கு பிடிக்கல, ஏன்னா என் நண்பர்கள் நான் பார்த்ததே இல்லை. நான் சீக்கிரமா நான் கொரோனா போயிடு நான் நினைக்கிறேன். கண்ணன் முகம் மறந்து போனால்